பாஸ் கோட்டு போடும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இந்த வாரத்துக்கான கேப்டன் டாஸ்க் வந்துட்டு இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு அதை பற்றி தான் நம்ம முழுசாக இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் கேப்டன் டாஸ்க்குன்னு வந்தாலே எல்லாருமே செம்மையா ஆடுவாங்க ஆனால் எந்த வாரமும் இல்லாமல் இந்த வாரம் செம்மையாக ஆடிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு கையிலையும் ப்ரெஷர் இருக்குது காலையிலும் ஸ்ப்ரிங்கு மாதிரி அது மேலே ஒரு பிளேட்டை போட்டு வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த கயிறை பிடிக்கும்போது அந்த கயிறெலாம் கையெல்லாம் வெட்டி சில பேருக்கு வந்துட்டு அப்படியே ரத்தம் வர்ற அளவுக்குலாம் போயிடுச்சு அப்படின்னு அவங்க அதெல்லாம் பார்த்த மாதிரி இல்லை எப்படினாலும் இந்த டாஸ்க்கில் வின் பண்ணி ஆகணும்னு தான் சொல்லிட்டு தனலக்ஷ்மியும் சரி மணியும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஃபஸ்ட்டு மைனா நந்தினி வந்துட்டு இந்த டாஸ்க் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்துட்டு கீழே வந்து ஸ்ப்ரிங்காக வச்சிருக்க ஒரு பிளேட் ஒன்று இருக்குமா அந்த பிளேட் மேலே இவங்க நிற்கணும் நிற்கும் போது வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு கயிறு ஒன்று கொடுத்துருப்பாங்க மீன்ஸ் மேலே தொங்க போட்டிருப்பாங்க அந்த கயிறை வந்துட்டு இவங்க பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு காரங்களோட கயிறில் கீழே ஒரு முடிச்சு ஒன்று போட்டிருப்பாங்க ரெண்டு கயிறில் ரெண்டு முடிச்சுருக்கோம் அந்த முடிச்ச யார் அவுக்குறாங்களோ சீக்கிரத்தில் அந்த பர்சன் வந்துட்டு வெளியில் போயிடுவாங்க மீன்ஸ் அவு யாரோட முடிச்சு அவுக்கப்படுதோ அந்த பர்சன் வந்துட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த இதில் மொத்தம் பங்கேற்றுக்கிடுறது பார்த்திங்கன்னா மூணு பேர் ஒன்று ஷிவின் இன்னொன்று வந்து தனலக்ஷ்மி இன்னொன்று வந்து மணிகண்டன் இவங்க மூணு பேருக்குள்ள தான் போட்டி நடக்க போகுது அந்த போட்டியில் வந்து கடைசியில் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் இந்த வீக்குக்கான கேப் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு மைனா நந்தினி சொல்றாங்க அதே மாதிரி வெளியில வந்துட்டு எப்படி எப்படி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாமே வந்து பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க யார் போட்டி இட போறாங்களோ அவங்கள விட்டுட்டு மீது எல்லாருமே தள்ளி சொல்லிட்டு தள்ளி போட்டி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்ச உடனே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல ஷிவின் வந்துட்டு தோத்துடுறாங்க ஏன்னா ஷிவினை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்துட்டு நம்ம இந்த கேமுக்குன்னா உள்ள நடக்கிற வேற கேம்ல எல்லாம் பங்கேற்று தன்னோட பவரை வெளியில காட்டினா கண்டிப்பா மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க நம்மளுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் வந்துட்டு இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரத்தில் வேணும்னே தோற்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவங்க அவ்வளோ கேமுக்காக அவங்க அவ்வளோ விளாடவே இல்லை தோத்துட்டாங்க ஆனால் தனலட்சுமியும் மணிகண்டனும் சரி வேறு லெவல் கேமுங்க ஏன்னா தனலட்சுமி வந்து இந்த வாரத்துக்கான நாமினேஷனில் அவங்க வர மாட்டாங்க ஏன்னா அவங்க ஃப்ரீ ஜோனில் இருக்காங்க அவங்கள யாருமே நாமினேட் பண்ண முடியாது அது தெரிஞ்சுருந்தோம் அவங்க கொடுத்த கேம் இருக்கே சமங்க நம்ம தனலட்சுமி எப்படி தான் திட்டிருக்கோம் அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க ஆனால் ஒரு கேமுன்னு வரும்போது அவங்க அந்த கேமுக்கு பக்காவாக விளாடுறாங்க மற்றவங்க எப்படி விளாடுறாங்களோ தெரியல ஆனால் இவங்களோட கேம் வந்துட்டு தான் ஒரு கேமில் இருந்தால் அந்த கேமை நான் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோட தான் அந்த கேமை விளாடுறாங்க அந்த வெறியால் தான் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கேமை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று நிதானமாக சரியான குறி வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்களாலையும் முடியல தோத்து போகிறாங்க ஆனால் அந்த தோத்து போகும்போது வந்துட்டு மணிகண்டனோட கால் வந்துட்டு கீழே பட்டுறது அவங்க அவுக்கும் போது அந்த சொட்டையை அவுக்கும்போது கீழே பட்டுறது அது வந்துட்டு யாருமே பார்க்கல

அடுத்தது ரீடேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது மணிகண்டனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மணிகண்டனும் தனலட்சுமி வந்துட்டு திரும்பியும் ரீகேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து ஷிவின் கேட்குறாங்க பாஸ் கிட்ட பாஸ் நானும் கலந்துக்கிடலாமான்னு அப்போ வந்து காமெடி பண்ணுற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க நீ தான் இப்போ பிளேயரே இல்லையே நீ எதுக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா சொல்கிறாங்க உடனே வந்துட்டு பாஸ் சொல்கிறாங்க எனக்கு பதிலாக நீங்கள் பேசினதுக்கு தேங்க்ஸ் ஆயிஷா உங்களோட பதில் தான் சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு டக் லைஃப் கொடுத்துட்றாங்க உடனே ஷிவினை வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க வேறு எதுவுமே அவங்களும் நினைக்கவே இல்லை திரும்பியும் வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆனவொடனே திரும்பியும் எவ்வளோ தூரம் எஃபெக்ட் போட முடியுமோ ரெண்டு பேரும் எஃபெக்ட் போடுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்களால முடியல ரெண்டு பேருமே ரொம்ப சுஸ்தாகிடறாங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் விட்டா ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் கீழே விழுந்துருவாங்க போல் அந்த அளவுக்கு சுஸ்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து திரும்பியும் மணிகண்டன் வந்துட்டு தனலட்சுமியோட கைத்த அவுட் அந்த சொட்டையை அவுட் சொட்டையை அவுத்த வந்துட்டு இந்த வாட்டி மணிகண்டன் கன்ஃபார்ம் வின் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் இந்த வாரத்துக்கான கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க முடிஞ்ச உடனே வந்துட்டு மணிகண்டன் வந்துட்டு ஒவ்வொரு டீமா பிரிக்கிறாங்க பிரிச்சு இன்னார் இன்னார் இந்த இந்த டீம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்க வச்ச உடனே வந்துட்டு இந்த இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா ரக்ஷிதாவும் அசீமோ ஒரே டீமுக்கு இந்த வாட்டி வந்திருக்காங்க இதுதான் இருக்கிறதுலே மெயின் ஆன நியூஸ் இதுதான் ஏன்னா ரஷ்ஷிதாவும் அசீமும் வந்துட்டு ரெண்டு பேருமேனு சொல்றதுக்குன்னா ரக்ஷிதாவுக்கு அசீமை கண்டாலே பிடிக்காது ஆனால் அசீம் இருக்கிற இடத்துல இப்போ ரக்ஷிதா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வார கடைசியில் வந்துட்டு ரக்ஷிதா வந்துட்டு அசீமுக்கு என்னென்ன ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரில இவர் பண்ணது இதில் தப்பு அதில் தப்பு இதில் நொல்ல அதில் நொல்லன்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்ல போகிறாங்க எப்படி அப்படி சொல்லி என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அது நம்மளுக்கு இப்பவுமே புரிஞ்சிடுச்சு பாப்போம் ரக்ஷிதாவோட இந்த வாரத்தில் கடைசியில் அவங்க என்னென்ன அசீமுக்கு பாராட்ட போகிறாங்களா இல்லாட்டினா வச்சு செய்ய போகிறாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு இந்த வாரத்துக்கான கேப்டன் டாஸ்கை வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறது வந்து மணிகண்டன் அது இல்லாமல் இவர் இந்த வீட்டில் வந்துட்டு அதிகமாக கேப்டன் டாஸ்கில் வின் பண்ணியிருக்க பர்சனாகவும் பேர் எடுத்திருக்காங்க பார்ப்போம் அவர் இந்த வாரம் கேப்டன் அவர் எப்படி இருந்து பண்ண போகிறாரு எல்லா வாரத்துக்குன்னா சிறப்பாக பண்ண போகிறாரா இல்லாட்டினா ஏதாவது கொஞ்சம் சொதப்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படிக்கு நான்